ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் தமிழ் பிஸ்னஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, படித்து முடித்தும் நிறைய பேர் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஏதாவது தொழில் செய்யணும், ஆனால் என்ன தொழில் செய்கிறது அப்படின்றது கன்ஃபியூஸாகவே இருக்குது அப்படின்றவங்களுக்காகவும், மத்திய அரசு அளிக்கும் வேலைவாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய ஒரு தொழில் பயிற்சியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா, படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கல, ஸோ நான் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கு எதுவுமே கிடைக்கல, நான் அதனால் சும்மா இருக்கேன். ஸோ அப்படின்றவங்களுக்கும் இந்த தொழில் பயிற்சி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்டில் எப்போயுமே ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த தாட் இருந்துகிட்டும் இருக்கும், ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, அது எப்படி சக்ஸஸாக பண்ணுறது அப்படின்றதுல நிறையவே டவுட் இருக்கும். ஸோ அவங்களுக்காகவும் மத்திய அரசு அளிக்கக்கூடிய வேலைவாய்ப்புடன் கூடிய தொழிற்பயிற்சியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த தொழிற்பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோடு கிடச்சிரும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுமே, அதாவது உங்களுக்கு ஜாப் வேணும்னாலும் நீங்கள் இந்த தொழிற்பயிற்சி முடிச்சுட்டு ஜாபாக கூட அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதா மாதிரி இருந்தால் கூட, ஸோ அவங்களே உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு தேவையான ஆலோசனைகள் அனைத்தும் இந்த ட்ரைனிங்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எங்கே கடன் வாங்கணுன்ற முதற்கொண்டு, அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றது முதற்கொண்டு வந்து இவங்க கவர்மெண்ட்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ அது என்ன பயிற்சி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி, அதாவது கோல்டு அப்ரைசல் ட்ரைனிங். ஸோ இந்த கோல்டு அப்ரைசல் ட்ரைனிங்கில் எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதாவது வேலைவாய்ப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா, இந்த தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி, அதாவது வந்து இந்த தங்க நகை மதிப்பீட்டாளர் அப்படின்றத பார்த்திங்கன்னா அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ரைசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்ரைசரில் வந்துட்டு என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா, இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் அப்ரைசல் ட்ரைனிங் முடிச்சுட்டு, ஸோ அப்ரைசர் ஆகிறதுக்கு உண்டான தகுதி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சரி, இந்த அப்ரைசர் சர்டிஃபிகேட் வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுக்கிறது, அதாவது நான் பிஸ்னஸ் பண்ணலை எனக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போகிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இது, ஸோ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இன்னும் வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம் நம்ம. சரி, இப்போ வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத பார்த்திங்கன்னா, இந்த கோல்டு அப்ரைசல் ட்ரைனிங், அதாவது இந்த கோல்டு அப்ரைசல் பண்ணியிருக்கவங்கள வந்துட்டு அப்ரைசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது தங்க நகைகளை மதிப்பீட்டாளர், மதிப்பீடு செய்கிறவங்கள தான் வந்து இந்த அப்ரைசர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒரு அப்ரைசர் இருப்பார். அது கவர்மெண்ட் பேங்க்காக இருக்கட்டும், அல்லது ப்ரைவேட் பேங்க்காக இருக்கட்டும், இல்லைனா எந்த ஒரு பேங்க்காக இருந்தாட்டும், இல்லைனா வந்துட்டு ஒரு NBFC, அதாவது நான் ஃபைனான்சியல் பேங்கிங் செக்டராக இருக்கட்டும். ஸோ எந்த ஒரு பேங்க்காக இருந்தாலும் அந்த பேங்க்கில் வந்துட்டு ஒரு நகை கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு அப்ரைசர் இருப்பார். அந்த அப்ரைசர் தான் அந்த கோல்டை வந்துட்டு வேல்யூ எடுப்பார். ஸோ இது வந்து கோல்டா இல்லையா, ஸோ இது கோல்டுனா எத்தனை கிராமில், எத்தனை கேரட் கோல்டு, ஸோ இதெல்லாம் வந்து மதிப்பீடு பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த யாருன்னா அப்ரைசர். ஸோ இது வந்து ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து அப்ரைசர் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது பாரம்பரியமாக நகை தொழில் பண்ணிட்டு வராங்க பார்த்திங்களா, ஸோ அவங்கள தான் வந்துட்டு ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்துட்டு அப்ரைசராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நிறைய ப்ராப்ளம் வருது. அதாவது வந்து நிறைய அப்ரைசர், அதாவது பாரம்பரியமாக இருக்கிற வந்து நகை மதிப்பீட்டாளர்கள் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு தவறான, அதாவது ஒரு விதமான அதாவது தவறான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்றதுக்கு வச்சுரும் வந்து இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி அப்ரைசர் ட்ரைனிங் கொடுத்துட்டு, ஸோ இந்த ட்ரைனிங் முடித்து சர்டிஃபிகேட்டோடு வர்றவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் இதில் வந்துட்டு இந்த ட்ரைனிங் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அப்ரைசர் ஆகிடுவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு தங்கனக்கு எப்படி மதிப்பீடு செய்யணும் அப்படின்றத பற்றின விவரங்கள் கொடுத்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள்
கண்டிப்பாக வந்து பேங்க்கில் வந்துட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அதாவது கவர்மெண்ட் பேங்க்காக இருக்கட்டும், நேஷனலைஸ் பேங்க், எந்த பேங்க்காக இருந்தாலும் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து அப்ரைசராக அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் கவர்மெண்ட் பேங்க்கு, அப்புறம் ப்ரைவேட் பேங்க்கு, அப்புறம் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், அதாவது சின்ன சின்ன பேங்க்னு சொல்கிறாங்க, இந்த ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஈக்வட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லலாம் வந்துட்டு நீங்கள் வந்து அப்ரைசராக போகலாம். அதுக்கப்புறம் என்பிஎஃப்சி, நான் ஃபைனான்சியல் பேங்கிங் செக்டர், அதாவது நிதி நிறுவனங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கோல்டு லோன் கொடுக்கக்கூடிய நிதி நிறுவனங்களுக்கெல்லாம் இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்குது, அதாவது அப்ரைசருக்கு உண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, முத்தூட் ஃபைனான்ஸ், அப்புறம் மணப்புரம் கோல்டு, அப்புறமேட்டு இது ராதிகா சித்தி அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அட்டிகா கோல்டு, அதுக்கப்புறம் பெஸ்ட் மணி கோல்டு, ஸோ இந்த மாதிரி கோல்டு ஃபைனான்ஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நீங்கள் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட், அதாவது ட்ரைனிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டோடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலைவாய்ப்பு உத்தரவாதமாக கிடைக்கும். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் தான் இவங்க வந்து இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஜாபாக போனீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் ஜாப் போகலை, நான் வந்து இது ஒரு கோல்டு பிஸ்னஸாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த கோல்டு பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எங்கே கடன் வாங்கலாம், ஸோ அதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ற ட்ரைனிங் கூட இவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் எந்தெந்த செக்டர், அதாவது கவர்மெண்ட் செக்டரில் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன்லாம் அப்ளிகே ஆகும் அப்படின்றத பற்றினா டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த ட்ரைனிங்லேயே கொடுத்துருவாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு அப்ரைசல் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸாக என்னென்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ட்ரேட் பண்ணலாம், அதாவது வந்து கோல்டு வாங்கி விற்கிறது, அதாவது ஒரு கடையா ஜுவல்லரி ஷாப்பு கூட வைக்கலாம், அதுக்கப்புறம் மார்க்கேஜ் கொடுக்கலாம், அதாவது அடமான கடன், அதாவது கோல்டை வாங்கிட்டு நீங்கள் அடமான கடன் கொடுக்கலாம். ஸோ இந்த அடமான கடன் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்துட்டு, அதாவது தாசில்தார் ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு லைசன்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நார்மலாக நீங்கள் அந்த லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு பாரம்பரிய நகை மதிப்பீட்டாளராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ சாதாரணமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்றத பற்றி கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல இப்போ நீங்கள் இந்த அப்ரைசல் ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஸோ லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது இதுக்கு இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் கோல்டு பிஸ்னஸ் வந்து நல்லாவே பண்ணலாம், அப்புறம் கோல்டுக்கு ஃபைனான்ஸ் பண்ணலாம், கோல்டு வந்து ஜுவல்லரி ஷாப் ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் ஆரம்பித்து இந்த ட்ரைனிங் முடிச்சிங்க அப்படின்னா பண்ணலாம். சரி, இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்ன அப்படியாவது கோல்டு அப்ரைசல் ட்ரைனிங் போகிறோம், ஸோ அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க ஃபீச்சர்ஸே என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இந்த கோல்டு பார்த்தினா ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, அதாவது 22 கேரட்டா, 20 கேரட்டா, 10 கேரட்டா, 12 கேரட்டா, 8 கேரட்டா, ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றியும், ஸோ ஒரு கோல்டில் எப்படி ஆல் அதாவது பித்தலாட்டம்லாம் எப்படி பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் முதற்கொண்டு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் அது எங்கே கொண்டுட்டு போனாலும் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து வேல்யூ இருக்கும். ஸோ கோல்டு ஃபைனான்ஸ், அதாவது கோல்டு பிஸ்னஸ் எந்த நிறுவனம் பண்ணுறாங்களோ, எந்த இன்ஸ்டியூஷன் வந்து கோல்டு பிஸ்னஸ் பண்ணுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட் வச்சு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போய்க்கலாம். ஸோ அது வந்து இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கும், நீங்கள் கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கும் இந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த கோல்டு அப்ரைசல் ட்ரைனிங்க்கு யாரை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது சென்னையில் இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஃபோன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நான் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்கிற தொழில் மேம்பாட்டு மையத்தில் இந்த கோல்டு ஆப்ரைசர் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் எம்எஸ்எம்இ தொழில் மேம்பாட்டு மையம், எம்எஸ்எம்இயை ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தொழில் மேம்பாட்டு மையம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் வந்து அந்தந்த மாவட்டத்தில் எப்பப்போ பண்ணுறாங்க அப்படின்ற உங்களுக்கு டீட்டெயிலும் கிடைச்சிரும். ஸோ அதை வச்சுட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ட்ரைனிங் பண்ணலாம். சரி, இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்க பட்சத்தில் இது பண்ணிங்கன்னா நல்லாவே வரலாம்.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம புது புது பிஸ்னஸ் வீடியோவோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.